இது இல்லை இல்லை, இது திருஞான சம்பந்தராக்க வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் இவர் தட்சிணாமூர்த்தி அல்லவா, இவரே வந்து சிவன் தான். அதாவது சிவனை ஆதி குருவான சிவனையே வழிபட்ட காரணத்தினால குரு பகவானாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா வேறு ஏதாவது சமயக்குறவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது யார் யார் என்னென்ன செலங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் கல்வெட்டே எழுதி வச்சாங்க சிலதுக்கு. நான் கல்வெட்டை அழிச்சிங்கன்னா யார் யார் எங்கெங்கே இருக்காங்கன்னு எப்படி தெரியும்? ரெண்டு விநாயகர், ரெட்டை விநாயகர். கோவில் வந்து தூங்கானை கோவிலுங்க, அது காட்டுறவங்க. அப்புறம் வந்து தவ்வை கொற்றவேவி மூதேவி சிலை இருக்குங்க, மூன்று தேவியர்களோட சிலை, மூன்று தேவியர்களோட சிலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருகன், அவருக்கு நேர் எழுத்தாப்பில் லிங்கோத்பவர். இங்கே தான் லிங்கோத்பவருக்கு பின்னாடி பீடம் வந்து வச்சுருக்காங்க. இப்போ காட்டுறவாங்க இந்த அமைப்பை கொஞ்சம் நல்லா பாருங்களேன். அது தட்சிணாமூர்த்தி சிலையா? அப்படியே இதை இது அப்படியே பாருங்களேன். அப்படியே யானையோட பின்பக்கம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, யானை ஒரு யானை உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்குது. அதுதான் தூங்கானைன்னு சொல்லுவாங்க. அப்படியே பேக்வர்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் தூங்கானைன்னு சொல்லுவாங்க. இதுவும் தூங்கானை கோவில் தான், மாட கோவில் கிடையாது, ஆனால் தூங்கானை கோவில். அதுக்கப்புறம் வந்து திருமகள், திருமகள். அதுக்கப்புறம் வந்து நாகர்களோட சிலை, அப்புறம் முருகனுடைய சிலையை பாருங்க, கையெல்லாம் உடையப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து விசாலாட்சி காசி சொன்னதோட சிலை, அது விஷ்ணு துர்க்கை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோவில் விமானம் வந்து பார்த்திங்கன்னா இந்திர விமானம் நான் சொன்னேன். இது ஒன்றும் பெரிய விமானம் கிடையாது. இதானால் விமானம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இங்கேருந்து நல்லா கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கீழ் உள்ளது வந்து யானை வடிவத்தில் இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, அதாவது தேவன் வந்து தேவேந்திரன் வந்து எப்படி பயணிப்பார், ஐராவதத்தில் தானே பயணிப்பார். அந்த காரணத்தினால அந்த இறைவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேவேந்திரன் வந்து அந்த ஐராவத யானையில் பயணிக்கிறதுனால இந்த கீழ் அமைப்பு வந்து யானையை வடிவமாக அமைச்சிருக்காங்க. மேல் இதை வந்து இந்திரன் வந்து அந்த இது மாதிரி தேர் மாதிரியான அமைப்பு மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட பார்க்க அப்படி தான் தெரியுது. மற்றபடி சன்னதியெலாம் ஒன்றும் பெருசாக தெரியல. அங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிதம்பரத்தில் உள்ள மாதிரியே அமைச்சிருக்காங்க. அப்படின்னா அங்கே நடராஜர் இருக்காருன்னு அர்த்தம். அதெல்லாம் அந்த சிவலிங்கத்துக்கு உள்ளே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, தெளிவாக தெரியல. இங்கெல்லாம் ஒன்றும் கல்வெட்டே இல்லைங்க, இருந்திருக்கு, ஆனால் அதெல்லாம் பின்னால் அழிச்சிருக்கு. வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. அப்புறம் வந்து பிரம்மன், அதாவது கோட்டை அமைப்பு படி உள்ள எல்லா அமைப்புமே அந்த கோவிலில் இருக்குது. மற்றபடி வந்து சிறப்பு அம்சம்னு பார்த்திங்கன்னா அந்த சரஸ்வதி வழிபட்ட சிற்பங்கள் இருக்குது, விஷ்ணு துர்க்கை. இவங்க இதில் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன், தவணி சண்டிகேஸ்வரன் கொடுத்துருங்க, இது சண்டிகேஸ்வரன். மற்றபடி குமுதம் எந்த பகுதியிலுமே கல்வெட்டு இல்லை. இது கோவிலோட முழு அமைப்பு இவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோவிலில் வந்து நான்கு காலத்துக்குரிய பைரவரும் இருக்காங்க, நான்கு கால பைரவரும் இருக்காங்க. அதேமாரி சூரியன், அப்புறம் சந்திரன் வழிபட்ட லிங்கம், அது தேவலிங்கம்னு சொல்லப்படுது. வருங்க நான்கு பைரவர்கள் இருக்காங்க. இது வந்து இவர் தான் கலியுக பைரவர்னு குறிப்பிடப்படுகிறார், ஏதாவது இப்போ இருக்கிற யுகத்தில் உள்ள பைரவரம். இதேமாரி நான்கு கால பைரவர், ஐந்து கால பைரவர்னு ஐந்து பைரவர்கள் நிறைய கோவிலில் இருக்காங்க. இந்த மாதிரி இது சதுர்கால பைரவர், இது தெளிவாக தெரியலான. இது தேவலிங்கம்னு குறிப்பிடப்படுது, வலுவடி லிங்கம் அமைப்பில் இருக்குது. லைட்டு போட்டால் கொஞ்சம் நல்லா தெரியும்.
நானா நானா மயிலாடுதுறை மயிலாடுதுறை வழக்கமாக எல்லா கோயிலையும் உள்ள மட்டும் தான் சூரியன் சனி ரெண்டு பேரும் திரும்பி நிற்கிறாங்க. அதேபோல் இது சந்திரன் இல்லை இதுதான் சந்திரன் இது சந்திரன் இது சந்திரன் ஆமாங்க ஆமாம் பழைய கோவிலில் எல்லாமே உழுவுது உள்ள அவ்வளோ அவ்வளோ வவ்வால் கிடக்கு சிவலிங்கத்துக்கிட்ட. இது அவ்வளோதாங்க, இதில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏற்கனவே நமக்கு பல கோயிலில் பார்த்த மாதிரி தான் இந்த நவகிரக அமைப்பும் வச்சுருக்காங்க. நான் நிறைய எதிர்பார்த்தேன் ஆனால் ரொம்ப இல்லை. ஆமாம் நிறைய உழுவுது. வாகீஸ்வர் வாக்கு நல்கும் வல்லில் மட்டும் காட்ட முடியல. அதாவது வியாழன் வந்து வழிபடுற அந்த அந்த அமைப்பை வச்சுருக்காங்க பாருங்கள். என்னோடதில் டார்ச் அடிக்க முடியாது, அதுதான் பெரிய தொல்லையாக இருக்குது. அதாவது அந்த லிங்கம் வந்து அங்கே தான் இருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து சதுரம் இப்படி சதுரத்தில் இருக்கும், ஸ்கொயர் ஷேப்பில் அந்த ஆவுடையார் வந்து இருப்பார். அதுதான் வந்து வாக்கு நல்கும் வள்ளல். ஆனால் இவ்வளோ இருட்டாக இருக்குது. இது மாதிரி இங்கே மட்டும்தான் இருக்குது. ஆவுடையார் வந்து சதுர வடிவத்தில் இருக்கிறது வந்து இந்த கோயிலில் மட்டும்தான். இந்த கோவிலை பற்றியான பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க, விருப்போரும் பூசையாற்றி மேதகு. மேதகுங்கிற வார்த்தை இங்கே இருக்குது பாருங்கள். மேதகு வாக்கு பெற்று திருப்பொணி வாக்கு நல்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வாக்கு நல்கும் வள்ளலோ என்று செய்யி மறுகொழுந்தல் உலகம் புக்கான் அவர்க்கு அருள்கள் என்று பெருக்கள உலகம் ஓத பிறங்கினான் அணைய மூர்த்தி. அப்போ கோவில் இறைவன் பிறந்து வாக்கு நல்கும் வல்லன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் இறைவி பேர் தான் என்னன்னு தெரியல, தமிழ் பேராக இருக்க வாய்ப்பே இல்லை. கோவிலே ரொம்ப மர்மமாக இருக்குது. அது நடராஜருடைய இடம், நடராஜரோட இது. ஆனால் அது பூட்டியாக எல்லா கோவிலையும் இந்த நடராஜர் சன்னதி மட்டும் பூட்டி கிடக்குது, என்ன காரணம்னு எனக்கும் தெரில. இறைவனை மட்டும் காட்ட முடில, ரொம்ப உள்ளே அது இருட்டில் இருக்கிறதுனால காட்ட முடில. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இதுதான் எனக்கு இந்த கோவிலே புரியாத ஒரு விஷயமா இருக்குது. இந்த தத்த சோழ மன்னன் யார்? அது வந்து இந்த தத்த சோழ மன்னனை வந்து எப்படி அமைச்சிருக்காங்கன்னா, அவரோட மனைவியரும் இருக்காங்க, அவங்க பேரெலாம் கொடுக்கல. இது சங்ககால மன்னரா இல்லை இது யாருனே தெரில. அந்த சோழ மன்னனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தலையை சாஞ்சு அப்படியே அம்பாவை வழிபடுற மாதிரியே இருக்குது, இறைவியை வழிபடுற மாதிரி. இந்த சன்ன இந்த சிலை அமைப்பு நேராக இறைவியை வழிபடுற மாதிரியே இருக்குது. இல்லை மற்றபடி கோவில் அவ்வளோதாங்க விஷயம். அவ்வளோதாங்க விஷயம். இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த ஊரில் இது மட்டும்தான் இருந்தாலும் கூட இன்னொரு ஒரு சிறப்பு இருக்குது. இந்த ஊரில் பெருஞ்சேரியில் வந்து புத்தர் சம்மந்தப்பட்ட ஒரு கோவில் இருக்குது. ஒரு இப்போ ஒரு 5.5 அடி உயரம் கொண்ட ஒரு புத்தர் சிலை கோவில், ரிஷி கோவில்னு சொல்கிறாங்க. அந்த காலத்திலே அதுக்கான புகைப்படம்லாம் எடுத்திருக்காங்க. அந்த காலத்திலே அதை முடிச்சுட்டு அந்த கோவிலுக்கு அந்த இதுக்கு போகலான்னு இருக்கேன். அதில் ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பார்ப்போம். அது நான் சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது அது சம்மந்தப்பட்ட கல்வெட்டோ சிற்பங்கள் எதுவும் இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது குடவாயில் சுப்பிரமணியம் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் தான் அது வந்து இது பண்ணுறாங்க, சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து நிறைய ஆராய்ச்சியாளர்கள் அதை போய் பார்த்துருக்காங்க. அதை வைத்து பார்க்கும்பொழுது இப்போ எப்படி மாமன்னர் ராஜராஜசோழன் வந்து இந்த புத்த விகாரங்களுக்கெல்லாம் நிலங்கள் கொடுத்தாரோ அதே போல் இந்த இடத்துக்கும் கொடுத்துருக்கலாம், இல்லை மற்ற மன்னர்களும் அதுக்கு கொடுத்துருக்கலாம். அந்த காரணத்தினால இது அமைக்கப்பட்டிருக்கலாம் தான் தோணுது. இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ஃபோட்டோவில் பார்த்தேன், இப்போ பட்டெல்லாம் அடித்து வச்சுருக்கேன் எங்கள் புத்தர் சிலைக்கு. பார்ப்போம் போய் எப்படி இருக்குதுன்னு. இதை முடிச்சுட்டு தான் போகணும். இந்த கோவில் அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடும்பனுக்கு தனி சன்னதி இருக்குது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் சாமியை பார்த்துட்டு கலக்க வேண்டியதான். இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.